உயர்நிலை மற்றும் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சங்கத்தின் சார்பில் திருச்சி ER மேல்நிலைப்பள்ளியில் மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் அன்பரசன் தலைமையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திருச்சி மாவட்ட தலைவர் அழகிரிசாமி வரவேற்புரை நிகழ்த்தினார். மாநில பொதுச் செயலாளர் மாரிமுத்து இயக்க செயல்பாடுகள் பற்றியும், மாநில பொருளாளர் இளங்கோ நிதியும் பொது நிகழ்வு பற்றியும், மாநில அமைப்பு செயலாளர் நவநீத கிருஷ்ணன் நன்றியுரையும் நிகழ்த்தினர். இக்கூட்டத்தில் தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளிலும் குடியரசு தின விழா தலைமை ஆசிரியர்களே தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என ஆணை பிறப்பித்த தமிழக அரசிற்கு நன்றி தெரிவிப்பது, ஆசிரியர் உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு தனி முன்னுரிமை பட்டியலும், முதுகலை ஆசிரியர்களுக்கு தனி முன்னுரிமை பட்டியலும் தனியார் முன்னுரிமை பட்டியலும் தயார் செய்து மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. சார்பாக இன்று திருச்சி ER மேல்நிலை பள்ளியிலே செயற்குழு நடைபெற்று வருகிறது. இந்த செயற்குழுவில் உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான தனி ஊதியம் ₹2000 அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரிலிருந்து மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்விலே உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு தனி முன்னுரிமை பட்டியலும், முதுகலை ஆசிரியர்களுக்கு தனி முன்னுரிமை பட்டியலும் தயார் செய்து மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும். உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரிலிருந்து மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக செல்கிறீர்களா அல்லது மாவட்ட கல்வி அலுவலராக பதவி உயர்வில் செல்கிறா என்கிற விருப்பத்தினை ஆண்டுதோறும் தமிழக அரசானது விருப்பத்தை பெற்று பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும். அதேபோல் ஹைடெக் லேபில் கணினி கற்றறிந்த ஆசிரியர்களை பணி நியமனம் செய்யப்பட வேண்டும். பதவி உயர்வற்ற முதுகலை ஆசிரியரிலிருந்து உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்கிற பொழுது அதற்கான ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் வழங்கப்பட வேண்டும். அதோடு மாவட்ட கல்வியாளர் பதவி உயர்வில் 40:35:25 என்கிற விகிதாச்சாரத்தின் அடிப்படையில், அதாவது உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியருக்கு 40%, மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியருக்கு 35%, நேரடி நியமனம் 25% உள்ளது. இந்த மாவட்ட கல்வி அலுவலர் பதவி உயர்வில் இருக்கிற அந்த விகிதாச்சாரமானது தொடர்ந்து முதன்மை கல்வி அலுவலர், இணை இயக்குனர், இயக்குனர் வரை கடைபிடிக்கப்பட வேண்டும். அதோடு மகப்பேறு மருத்துவ விடுப்பில் செல்லுகிற ஆசிரியர்களுக்கு ஓராண்டு மகப்பேறு மருத்துவ விடுப்பில் செல்கிறார்கள், அவர்களுக்கு பதவி ஆசிரியர் நியமனம் செய்யப்பட வேண்டும். அனைத்து அரசு உயர்நிலைப் பள்ளிகளிலும் 8 பட்டதாரி ஆசிரியர்கள் இருப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும். அதோடு பதவி உயர்வற்ற முதுகலை ஆசிரியர்களுடைய பணிக்காலத்தையும் உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியருடைய பணிக்காலத்தையும் இணைத்து தேர்வு நிலை வழங்கப்பட வேண்டும். ₹2000 பிபி ஆனது வழங்கப்படுகிற பொழுது அது தேர்வு நிலை வழங்குவதிலே சிக்கல் இருக்கிறது. அரசாணையின் 303 அதற்கான தெளிவுரை வழங்கி உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு தேர்வு நிலையிலும் தொடர்ந்து அந்த தனி ஊதியம் ₹2000 பெறுவதற்கு வழிவகை செய்ய வேண்டும். ஜாக்டோ ஜேவில் நாங்கள் இணைந்து செயல்படுவதாக இருக்கிறோம். வருகிற காலத்தில் பிப்ரவரி மாதத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள அத்துணைய போராட்டங்களிலும் தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கம் கலந்து கொள்ளும். அதோடு தூய்மை பணியாளர்கள் துப்புரவாளர்களை அரசு நியமித்து பள்ளியை தூய்மையாக வைத்திருப்பதற்கு உதவி செய்ய வேண்டும். கோ அன்பரசன், மாநில தலைவர், தமிழ்நாடு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கம்.